கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாநில சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இன்று காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்துகிறார். சீனா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் வேகமாக கொரோனா தொற்று பரவி வரும் நிலையில் இந்தியாவிலும் புதிய தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. நேற்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உயர்மட்ட ஆலோசனைக் குழு கூட்டம் நடைபெற்றது. தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் உடனடியான ஆய்வுகளை அதிகப்படுத்துவது குறித்தும் பிரதமர் அப்போது அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதற்கிடையே இன்று மாலை மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஆலோசனை நடத்துகிறார். இந்தியாவில் விமான நிலையங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடம் ஆர்டிபிசிஆர் மாதிரி பரிசோதனைகள் நடத்தப்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா நேற்று மக்களவையில் தெரிவித்தார். இது தொடர்பாக விளக்கமளித்த அமைச்சர் சீனா, ஜப்பான், தென்கொரியா, பிரான்ஸ், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக நமது நாட்டில் ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகளை வெளிநாட்டு பயணிகளிடம் நடத்துவதாகவும் குறிப்பாக இந்தியாவில் உள்ள பன்னாட்டு விமான நிலையங்களில் இந்த சோதனை நடத்தப்படுவதாகவும் அவர் கூறினார். கொரோனா தொற்று பரவலை முழுமையாக கட்டுப்படுத்தி மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உள்ளதாக கூறிய அமைச்சர் அதே நேரத்தில் மக்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்.